வணக்கம். இது ராகவன் தமிழ் பேசுறது. நான் உங்க மாரிஸ் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். இப்ப இந்தியாவில பெரிதா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கிட்டோம்னா, இந்திய குடியுரிமை சட்ட மசோதா வந்து இப்ப நிறைவேற்றிட்டாங்க. அது யார் நிறைவேற்றினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா அப்படின்ற அமைச்சர் தான் இது வந்து நிறைவேற்றி இருக்கிறாரு. இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, மூன்று நாடுகள்ல தான் இந்த வந்து குடியுரிமை வந்து நமக்கு அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இந்த மூன்று நாடுகள்ல இருக்கவங்களுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இது இவ்வளவு தூரம் இவங்க கொண்டு வந்த இந்த கேப்ல ஒரே ஒரு அமைப்பினர் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த குடியுரிமை தரல அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னதுல ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருந்தாலும் இலங்கை தமிழர்கள் சொல்லி இவங்களை அடிக்கிறாங்க, இந்தியாவுக்கு வந்தாலும் இங்க இருக்க நீங்களே எங்களை விரட்டி அடிக்கிறீங்க, நாங்க அதை என்னதான் பண்றது, அப்படி உங்களுக்கு எங்களை பிடிக்கலன்னா நீங்க எங்களை கடல்ல தள்ளி எங்களை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப கஷ்டம் தர ஒரு விஷயமாவே இங்க இருக்கு. பெரிதுமா இதை பேசுறது யார் அப்படின்னு சொன்னா, கடலூர்ல இருக்க 400 குடும்பங்களை சேர்ந்த இலங்கை அகதிகள் தான் இதை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு தலைமுறையா நாங்களும் பாக்குறோம், எங்களுக்கு வந்து ஒரு குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எவ்வளவோ எதிர்பார்க்கிறோம், ஆனா வந்து எங்களுக்கு குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை பத்தி நாங்க பிபிசி எல்லாத்துலயும் நாங்க வந்து கலெக்ட் பண்ணதை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 3 பேர் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. அவங்கள பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இந்த இலங்கை தமிழர்கள் அப்படின்றவங்க யாரு, எதுக்காக அவங்க இலங்கைக்கு போனாங்க, இலங்கை ஏன் வந்து இப்படி மாறுனுச்சு அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். 1505 போர்ச்சுகீசியர்கள் இலங்கைக்கு போகும்போது அது 3 தனி நாடுகளா வந்து பிரிஞ்சிருந்துச்சு. அதுல 2 கேட்டகரி இருந்தாங்க, சிங்களவர்களும் தமிழர்களும் அப்படின்னு சொல்லி 2 தலைநகரங்களை கொண்ட 2 நாடு இருந்துச்சு. சிங்களரோட தலைநகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2, ஒன்னு கோட்டை இன்னொன்னு கண்டி அப்படின்னு சொல்லி 2 நாடு சிங்களவர்களுக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. தமிழர்களுக்கு வந்து தலைநகரமா இருந்தது எது அப்படின்னு சொல்லினா, நல்லூர் அப்படின்ற ஒரு இடம் தான் வந்து அவங்களுக்கு வந்து தலைநகரமா அவங்க வச்சிருந்தாங்க. இதுல 1518 போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சிங்களவர்களுடைய நாட்டு அதாவது கோட்டைன்ற நாட்டை என்ன பண்ணாங்கன்னா, வஞ்சகமா கைப்பற்றிட்டாங்க அவங்க. அதே மாதிரி 1591 யாழ்ப்பாணத்து தமிழர்கள் இருந்த இடத்தையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கைப்பற்றிட்டாங்க. அதே மாதிரி 1658 டச்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் கிட்ட சண்டை போட்டு இந்த நாட்டை அவங்க வசமா கைப்பற்றிக்கிட்டாங்க. 1795 ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சு இலங்கைய அவங்களோட கையில வச்சுக்கிட்டாங்க. 1815 மேல ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்க இடத்துல வந்து காஃபி தோட்டத்தை எல்லாத்தையும் உருவாக்குறதுக்காக சிங்களவர்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணாங்கன்னா, இடத்தை எல்லாத்தையும் வாங்கி அங்க காஃபி தோட்டத்தை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சிங்களவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அது அவங்களோட இடம் அப்படின்றதுனால நாங்க வந்து இங்க காஃபி தோட்டத்துக்கு நாங்க வந்து வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைம் ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்னாச்சுன்னா, இவங்க ரொம்ப நமக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இவங்களால நம்மளால பொழைக்க முடியாது அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு வரும்போது, அந்த டைம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க வந்து பஞ்சத்துல இருந்த தமிழர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, அங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்க கூப்பிட்டு போகும்போது அங்க தமிழர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த தேயிலை தோட்டம் ஃபுல்லா வந்து அவங்க உருவாக்குனதே வந்து நம்ம தமிழர்கள் தான் அப்படின்றது இன்ன வரைக்கும் இருக்க ஒரு உண்மையான ஒரு விஷயம். அங்க தமிழர்கள் வந்து இவங்களுடைய எதிர்ப்பையும் மீறி அங்க தமிழர்கள் வேலை செய்யும் போது, இது எல்லாமே சிங்களவர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி இது இது மட்டும் கிடையாது அப்படின்றதுனால இதுல தமிழர்களுக்கு நான் ஒரு தனி இடத்தை ஒதுக்கிட்டு அங்க என்ன பண்ணிருக்காங்க, கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் உள்ளார கொண்டு வரும்போது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்கூல் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த ஸ்கூல் எல்லாத்தையும் கொண்டு வரும்போது தமிழர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபுல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து மனப்பாடம் பண்ண அவங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னு உடனே அவங்க எல்லா தமிழர்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டைம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க படிச்சவங்களாவும் அதிகமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்குள்ள வந்து இவங்களுக்குள்ள மத பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமா வரும்போது சிங்களவர்களும் தமிழர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் நடுவுல பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிய ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பெரும்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சிங்களவர்கள் என்னன்னா அங்க வந்து மக்கள் தொகை அவங்கதான் அதிகமா இருந்தாங்க, தமிழர்கள் வந்து ஒரு 25% தான் அங்க அதிகமா இருந்திருந்தாங்க. சோ அந்த டைம்ல வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு பெரிய சண்டை, ரெண்டு பேத்துக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இஷ்யூ ஆச்சு.
1923 சார் பொன் அருணாச்சலம் அப்படின்றவர் தான் அங்க வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க வந்து நிறைய உள்ள கவர்மெண்ட்ல இஷ்யூ வரப்ப அவர் வந்து தனியா வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த பின்னாடி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த இயர்ல என்ன செஞ்சிட்டாரு, ஒரு புதிய ஒரு தமிழர் மகாஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு தமிழர்களுக்குன்னு சொல்லி அவர் உருவாக்கியிருந்தது. 1935 பன்றாயக்கா அப்படின்னு சொல்ற ஒரு தலைவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, இல்ல தமிழர்களுக்கு வந்து இங்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, இங்க அவங்களுக்கு குடியுரிமையும் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டுரையில இதை சொல்லிட்டு போயிருக்காரு. 1937-1940 என்ன பண்ணிருக்காங்கன்னா 57,000 தமிழர்களுக்கு வாக்குரிமை இல்லாத அளவுக்கு சிங்களவர்கள் செஞ்சிட்டாங்க. அதுல கடைசியா என்ன நடந்திருக்குன்னா 1948 இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க இருந்து அவங்க நாட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டாங்க. போகும்போது என்ன பண்ணாங்க, இந்த மூன்று நாடுகளையும் அவங்க ஒன்னா இணைச்சிட்டு தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க இணைச்சிட்டு போன பின்னாடி சிங்களவர்கள் தான், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிங்களவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கனால இந்த நாடு எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க ஒரு கட்சியை ஓபன் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பெரும்பான்மையை கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருக்க தமிழர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, சிறுபான்மையினரா ஆக்கிட்டாங்க. அதனால அங்க நிறைய போராட்டம் பிரச்சனை இதெல்லாம் வரும்போது தமிழர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா தமிழோட உடைமைகளை அவங்க காப்பாத்திக்கிறதுக்காகவும் அங்க உள்ள வந்து பெண்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காகவும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அங்க இருந்த நிறைய நாடுகளுக்கு ஸ்பிளிட் ஆகி அகதிகளா போய் சேர ஆரம்பிச்சாங்க. இதுதான் இலங்கை தமிழர்களோட வாழ்க்கை. இங்க வந்து குறிஞ்சிப்பாட்டியை சேர்ந்த குணரத்னம் அப்படின்றவர்கிட்ட போயிட்டு இந்த குடியுரிமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, குடியுரிமை பிரச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் என்ன சொல்றாரு, 1990 நாங்க இங்க அகதியா நாங்க வந்துட்டோம், அதாவது கடவுள் பகுதியிலிருந்து நாங்க வந்துட்டோம், ஆனா எங்களுக்கு வந்து ரெண்டு தலைமுறை தாண்டிடுச்சு, ஆனா வந்து நாங்க இன்னும் எதிர்பார்க்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு, எங்களுக்குன்னு இங்க வந்து ஒரு குடியுரிமை எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம், ஆனா எங்களுக்கு வந்து இது ரொம்ப இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு பையன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இங்க வந்து பட்டப்படிப்பை நான் முடிச்சிட்டேன், ஆனா எனக்கு இன்னும் வந்து எனக்கு இங்க வந்து வேலையும் கிடைக்கல, நானும் கூலித்தொழில் தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு இங்க வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு இங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இலங்கை அகதிகள் வந்து எதுக்காக வந்து அவங்க என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு நாடு கொடுங்க, எங்களுக்குன்னு தனி நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல, எங்களுக்குன்னு இங்க ஒரு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அதாவது நம்மளோட வீட்டுல இந்தியா அப்படின்ற வீட்டுல எங்களையும் உள்ளார சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. கடைசியா கடலூர்ல இருக்க அந்த 400 குடும்பங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு எங்களை சேர்த்துக்கோங்க, இல்லையா எங்களை கொண்டு போய் கடலே கொண்டு போய் அங்க இருக்க கப்பலை கமுத்து எங்களை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த விஷயத்த நான் உங்ககிட்டயே கொண்டு வரேன், இதுக்கு என்ன செய்யலாம், இதை வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்குமா, அவங்களுக்கும் இங்க குடியுரிமை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க இதை பதிவு பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாரிஸ். பாய்.